ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எம்பிஎல் ரம்மி ஆப்பில் நம்ம வந்து டீல் ரம்மி வந்து விளையாட போகிறோம் ரெண்டு பேர் கூட. இந்த கார்டு எப்படி நான் வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாருங்கள். இந்த ஆப்பில் என்ன மாதிரியான ஒரு ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் கூட வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 10 ரூபா கட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப விளையாடுறதுங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக விளையாடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் கூட விளையாட சொல்லோ ட்ராப் வந்து வைக்க முடியாது. இந்த மாதிரி கார்டெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ட்ராப் தான் வைக்கணும். ஆனால் ரெண்டு பேர் கூட விளையாடுறப்போ நம்ம ட்ராப் வைக்க முடியாது. இப்போ நம்ம கட்டிலேருந்து எடுத்தோம், 10 வந்தது, 10 போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரம்மி இல்லை, செட்டு இல்லை, எதுவுமே இல்லை. இந்த கார்டெல்லாம் விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து தோத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராப் வைக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆப்ஷனால் நம்ம வந்து விளையாட்டு இருக்கோம். இப்போ டைமண்ட் வந்து போட்டேன், ஏகே அப்படின்னு வந்து செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 9 & XJ வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா R10 வந்துருக்கு. R10 நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு ரம்மி வந்து வரணும். ரம்மி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கியூ வரணும், இல்லை இங்கே மூணு வரணும், இங்கே 10 வரணும். அது வந்தால் தான் நமக்கு வந்து ரம்மி சேரும். நம்ம எடுக்கிற கார்டு எதுவுமே வந்து ரம்மி செட் ஆகிற மாதிரி ஒரு கார்டு கூட வரல இது வரைக்கும். 4 கார்டு வந்து எடுத்துட்டோம், ஆனால் ஒரு கார்டு கூட நமக்கு வந்து ரம்மி செட் ஆகலை. இப்பயும் பார்த்தீங்கன்னா R9 தான் வருது. R9 வந்து ரிட்டர்ன் போட்டுறோம். 1 R3 வரணும், இல்லை டைமண்ட் குயின் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா R3 J வந்துருக்கு, தேவையில்லை. அதே மாதிரி கிங்கு வந்திருக்கு. கிங்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 9 வந்து பிரித்து போடுறேன். 9 போட்டுட்டு AJK வச்சுருக்கேன். கியூ வந்தாலும் நமக்கு வந்து ஒரு செட்டு சேரும், அதனால் ஒரு ரம்மி சேரும், அதனால் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் மேலே இருக்குது, அதனால் நான் கே வந்து கழட்டி விட்டுறேன். ஏன்னா இங்கே ஒரு கியூ இருக்குது, இங்கே ஒரு கியூ இருக்குது. டைமண்ட் எக்ஸ்பெக்ட் குயின் வந்தாலும் இங்கே வந்து ரம்மி சேரும், அதனால் டைமண்ட் குயின் ஆடாடாடா டைமண்ட் குயின் வந்துச்சு. இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து எது பார்த்து நம்ம விடுறோமோ அது கண்டிப்பாக நமக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் குயின் வந்துச்சு. அந்த கே வச்சுருந்தா நமக்கு வந்து ஒரு ரம்மி செட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதால நம்ம வந்து அதை விட்டுட்டோம். இப்போ அதே பார்த்தீங்கன்னா R5 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரம்மி சேர்ந்துருக்கு. இந்த 5, 6, 3 செட்டு வச்சுருக்கோம்ல, அந்த செட்டுலேருந்தே பிரித்து எடுத்துருங்க. இப்போது 5, 6, 7 ஒரு ஃபஸ்ட் லைஃபும் நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி செகண்ட் லைஃபும் நமக்கு வந்துருச்சு. இப்போ தேர்டில் செட்டு வந்து நமக்கு வந்து கடிச்சிச்சு, 3, 6. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வந்ததுன்னா நம்ம வந்து வின் பண்ணிடுவோம், இல்லை ஒரு ஜோக்கர் வந்தாலும் நம்ம வந்து வின் பண்ணிடுவோம். இங்கே எக்ஸ்பெக்ட் குயினுக்கு பதிலாக நம்ம வந்து 8 ஜோக்கர் வந்து வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோக்கர் வந்துச்சு. ஜோக்கர் வந்தோன்னா அங்கே டிக்ளேர் இருக்கும், டிக்ளேர் கொடுத்துட்டு ஃபினிஷிங் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருந்தால் பார்த்துட்டு ஃபினிஷிங் கொடுங்க. இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இன்வேலின் அப்படின்னு காட்டணும். அப்படி இருந்தாலே வந்து ராங் டிக்ளேர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் வந்து ஆப்போசிட் டீம் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம 7 பாயிண்ட்டு கீழே வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேமில் நம்ம வந்து வின்னு, அப்படி இல்லைன்னா அவங்க டிக்ளேர் வச்சாலும் வின்னு. ஒரு வேளை நம்ம 7 பாயிண்ட்டுக்கு மேலே வச்சு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டு போட்டாங்க, இங்கே ஒரு ரம்மி கூட இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் எப்படி செட் பண்ணுற பாருங்கள், 3, 10 ஒரு செட்டு வந்து போட்டுட்டேன். அதே மாதிரி 7, 8 வச்சுருக்கேன், 2 J வச்சுருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஏஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே 6 அப்படி இல்லைன்னா எக்ஸ்பெக்ட் 9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் போட்டுனேன். இப்போ R10 ஏஸை வந்து போட்டுருவேன், ஏன்னா தேவையில்லாத ஒரு கார்டு அது. இப்போ நம்மளோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்டு. இப்போது வந்து டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவுட்டு, ஃபுல் மார்க்கு வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா R10 3 வந்துச்சு. R10 3 வந்தோன்னே இப்போது இந்த ஜோக்கரை எடுத்து நம்ம 7, 8 வச்சுட்டு இப்போ அந்த டைமண்ட் 3 வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்மளோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 2 பாயிண்ட்டு தான். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆப்போசிட் இருக்கிற வந்து டீல், அதாவது டிக்ளேர் அடிச்சா கூட நாம தான் வந்து வின்னு. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பாஸாக வந்து விளையாடுங்க. இதில் வந்து ரொம்ப பணம் கட்டி பணத்தை வந்து எடுக்காதீங்க. ஒரு 10 ரூபா, 5 ரூபா, 1 ரூபா கேம் கூட இருக்குது. சும்மா ஒரு நமக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸ் ஆக தான் வந்து இந்த மாதிரி கேம்லாம் வந்து இருக்கே தவிர, இதில் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சு அதில் வந்து நம்ம எதனா பண்ணோம் அப்படின்னு நினச்சி விளையாடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 ரூபா, 10 ரூபா அதுக்குள்ளே வச்சு விளையாடுங்க. எனக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கேம் வந்து விளையாட தெரியும், ஆனாலும் நான் பார்த்திங்கன்னா இதில் தான் காசு போட்டு விளையாட மாட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 50 ரூபா போடுவேன். 50 ரூபாவில் வந்து ஜெயிச்சா விளையாடுவேன், அப்படி தோத்துனேன் அப்படின்னா அதோட அந்த ஆப்பில் வந்து வெளியே வந்துடுவேன். வெளியே வந்துட்டு வேறு வேலை பார்க்க போயிடுவேன்.
அதே மாதிரி நீங்களும் வந்து இருக்குங்க, இதுலேயே வந்து அடிக்ட் ஆகிடாதீங்க. ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒன் கார்டு வந்தால் நம்ம வந்து வின்னு, ஆனால் ஒன் கார்டு இவ்வளோ நேரம் நம்ம விளையாடுனுக்குறோம், ஒன் கார்டு கூட வரல, நம்ம நாலு செட்டு சேர்த்துருவோம், இப்போ ஃபோர்த்து கார்டு வந்து சேர்த்து வந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம வந்து வின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள், மூணு பத்து சேர்த்துருக்கேன்னா அதே மாதிரி மூணு ஜாக்கி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரியும் வந்து சேர்க்கலாம், மூணு நாலு அஞ்சு வந்து ஒரிஜினல் ரம்மி, இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் வந்துச்சு ஒரிஜினல் ரம்மி வந்து சேர்ந்துச்சு, இது செகண்ட் லைஃபு. இப்போ அந்த ரெண்டை பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே டிக்ளேர் கொடுத்துருங்க. ஃபினிஷிங் பண்ண சொல்ல இதெல்லாம் கரெக்டாக குரூப்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃபினிஷிங் கொடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து வின் பண்ணிட்டோம், பத்து ரூபா ஆடி விளையாடுறதால ஏழ்ரூவா நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.